ஆசிரிய தொழில்களை பிஜிடிஆர்பி பிரிவு ஆறுல சங்க இலக்கியங்கள்ல கபிலரது பாடல்கள்ல புறநானூற்று பாடல்களின் முதல் பகுதியை மூலநூலின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். நேயர்களே, இந்த சேனல்ல பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் ஸ்லெட் தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பாடங்களின் காணொலிகளையும் மூலநூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். அது மட்டுமல்லாமல் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வுகளுக்காக 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாட நூல்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்தி வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்பதான் நான் போற வீடியோஸ்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். சங்க இலக்கியத்துல கபிலரது பாடல்கள்ல புறநானூற்றில் முதல் பகுதியை மூலநூலின் அடிப்படையில் பார்க்கலாம். இந்த பாடலை பாடியவர் கபிலர். புறநானூற்றோட 8வது பாடல் இது. பாடப்பட்டோன் சேரமான் கடுங்கோ வாழியாதன், சேரமான் செல்வ கடுங்கோ வாழியாதன் என்பவன் இவனே. இரண்டு பேருமே ஒரே பேர் தான். நம்ம பொறுத்த வரைக்கும் யாரு எந்த பேர் தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சேரமான் செல்வ கடுங்கோ வாழியாதன் என்பதும் ரொம்ப பரிச்சயமான பெயரா இருக்கு. திணை வந்து பாடான் திணை, துறை வந்து இயன்மொழி வாழ்த்துல பூவை நிலையும் அப்படிங்கிற துறையில இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பாடல் பாருங்க. வையம் காவலர் வழிமொழிந்து ஒழுக போகம் வேண்டி புதுச்சொல் பராது, இடம் சிறிது என்னும் ஊக்கம் துறப்ப ஒடுங்கா உள்ளத்து ஓம்பாயிகை கடந்து அடுதானை சேரலாதனே யாங்கனம் ஒத்தியோ வீங்கு செலல் மண்டிலம் பொழுது என வரைதி புறம் கொடுத்து இறத்தி மாறி வருதி மலை மறந்து ஒழுத்தி அகளிரு விசும்பினானும் பகல் விலங்குதியால் பல்கதிர் விரித்தே. இந்த பாடலோட பின்னணி அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ கதிரவனோடு சேரமான் செல்வக்கடுங்கோ வாழியாதனை ஒப்பிட்டு கதிரவன் சேரமானுக்கு இணையானவன் இல்லை என்று இப்பாடலில் கபிலர் கூறுகிறார். சூரியனோட ஒப்பிட்டு சூரியன் வந்து செல்வக்கடுங்கோ வாழியாதனுக்கு இணையாக மாட்டான் என்கிறார். அதுக்கு காரணத்தை சொல்றார். ஏன் சூரியன் வந்து இணையாக மாட்டான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, வையம் காவலர் வழிமொழிந்து ஒழுக போகம் வேண்டி பொதுச்சொல் பராது, இந்த உலகை காக்கும் மன்னர்கள் பலரும் வழிபட்டு நடக்க அந்த இன்பத்தை விரும்பிய சேரலாதன் போகம் வேண்டி உலக பொதுச்சொல் பராது, இவ்வுலகம் அனைவருக்கும் பொது என்ற சொல் பொறுக்க மாட்டாமல், இந்த உலகம் அனைவருக்கும் பொது அப்படிங்கிற அந்த சொல்ல பொறுக்கல அவனுக்கு, அந்த உலகம் தனக்கு மட்டுமானதாக இருக்கணும் என்ற விருப்பம் வேண்டி இடம் சிறிது என்னும் ஊக்கம் தரப்ப தன்னாடு சிறியது என்ற எண்ணத்தால் துரத்தப்பட்டு ஒடுங்கா உள்ளத்து ஓம்பா ஈகை, ஊக்கமுடைய உள்ளத்தையும் குறையாத ஈகையையும் பகைவரை வெல்லும் படையையும் உடையவன், ஒடுங்கா உள்ளத்து ஓம்பா ஈகை கடந்து அடுதானை சேரலாதனே, பகைவரை வெல்லும் படையை உடையவன் சேரமான் செல்வக்கடுங்கோ வாழியாதன், அவனை யாங்கனம் ஒத்தியோ அவனோட நீ ஒன்னா அவன் உன்னு ஒன்னா அப்படின்னு சொல்லி சூரியனை பார்த்து கேட்கிறான். ஏன் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா பாருங்க. வீங்கு செலல் மண்டிலம் பொழுது என வரைதி புறம் கொடுத்து இறத்தி, சூரியனை உனக்கு பகல் இரவு என எல்லை உண்டு, உனக்கு வந்து ஒரு பெரிய வட்ட வடிவமான பாதை இருக்கு, அந்த பாதையை தாண்டி நீ போனது கிடையாது, பொழுதை உணர்த்துவது மட்டும்தான் உனது வேலையா இருக்கு. அதே நேரம் மாலை வந்தாலும் பகல் முழுதும் நீ உலா வருகிறாய் வானத்துல இருக்கிற, அதே நேரம் மாலை வந்ததும் பகல் முடிந்து இரவு வந்ததும் புறமுதுகிட்டு ஓடி விடுகின்றாய், மாறி வருதி மீண்டும் அடுத்த நாள் வருகின்றாய், வந்தவன என்ன பண்ற மலைகளில் மறைந்து விடுகிறாய், அடுத்த நாள் மாலையில திரும்ப போய் என்ன பண்ணிட மலைகளுக்கு இடையில் மறைந்து ஒளிந்து விடுகிறாய், அகல் இரும்பு விசும்பினானும் பகலில் மட்டுமல்ல பகலில் மட்டும்தான் என்ன பண்ற பல கதிர்களை விரித்து விளங்கும் நீ எவ்வாறு சேரமான் செல்வ கடுங்கோ வாழியாதனுக்கு நிகராவாய், பகல் விலங்குதியால் பல் கதிர் விரித்தே, உனது பல வகையான கதிர்களை விரித்த பகலில் மட்டும் நீ வருகின்றாயே, பகலில் மட்டும்தான் உன்னால் நன்மை, ஆனால் சேரமான் செல்வ கடுங்கோ வாழியாதன் இந்த உலகம் ஒன்று என்ற பொதுச்சொல்லை ஏற்க போறாமல் பகைவர்கள் அனைவரையும் என்று தனது நாட்டை பெரிதாக்கிக்கலாம், எதற்காக அப்படின்னா மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக, ஒடுங்கா உள்ளத்து ஓம்பா இகே, அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு போரிட்டு இத்தனை நாடுகளை தன்வசப்படுத்தி அவனே வச்சுக்கல, அவன் என்ன பண்றான் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றான், அவன் கொடைக்கு முன்பாக நீ எல்லாம் எம்மாத்திரம் என்று சூரியனை பார்த்து கபிலர் என்ன பண்றாரு பாடுகின்றார். அடுத்த பாடல் புறநானூற்றோட 14வது பாடல். இந்த பாடலை பாடியவரும் கபிலர் தான். பாடப்பட்டோன் அதே சேரமான் செல்வ கடுங்கோ வாழியாதன், திணையும் பாடான் திணைதான், துறையும் இயன்மொழி வாழ்த்து. இங்க செல்வ கடுங்க வாழியாதன வந்து கபிலர் சொல்றாரு, அவனது கையின் வன்மைக்கு காரணம் என்ன, அந்த பாடலோட பின்னணியை தான் சேரமான் கடுங்கோ வாழியாதன் சொல்றாரு. உன் கை வந்து ஏன் இவ்வளவு வலிமையாக இருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு 4 காரணம் சொல்ற. உன் கை வன்மையாக இருப்பதற்கும் என் கை மென்மையாக இருப்பதற்கும் காரணம் என்னங்கிறதா இந்த பாடலோட பின்னணி.
புலவர்களோட கை மென்மையாக இருப்பதற்கு காரணம் என்ன, அரசர்கள் கை வன்மையாக இருப்பதற்கு காரணம் என்ன, அதுவும் செல்வக்கடுங்கோ வாலியாதனின் கைவன்மைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த பாடல கபிலர் சொல்றார். இந்த முதல் பகுதி இது கொஞ்சம் நீண்ட பாடலா இருக்கா, இரண்டு பகுதியா பிரிச்சிருக்கேன். முதல் பகுதியில சேரமான் செல்வக்கடுங்கோனோட கை வன்மையை பத்தி பேசுவோம். அடுத்த பகுதியில அதே நேரம் புலவர் என்னது கை ஏன் இவ்வளவு மென்மையா இருக்கு அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்றோம். ரொம்ப அழகான பகுதியான இதை ரெண்டா பிரிச்சு நான் கொடுத்துருக்கேன். கடுங்கண்ண கொள்கழிற்றால் காப்புடைய எழுமுறைக்கு பொன் இயல் புனை தோட்டியான் முன்பு துறந்து சமந்தாங்கவும் பாருடைத்த குண்டகளி நீரழுவும் நுவப்பு குறித்து நிமிற்பறிய மாத்தாங்கவும் ஆவம் சேர்ந்த புறத்தை தேர்மிசை சாவண்ணான் வடுக்கொழ வழங்கவும் வரிசிலர்க்கு அருங்கலம் நல்கவும் குறிசில். குறிசில் என்றால் தலைவனே, செம்மையும் மேன்மையும் தாங்கியவனே, நான் சொல்வதை கேட்பாயாக. உன் கைகள் ஏன் தருமா இவ்வளவு வன்மையா இருக்கு, முழந்தால் அளவு நீண்ட உன் கை வன்மையாக உள்ளது எதனால் தெரியுமா அப்படிங்கிற இயந்திரமும் கை இவ்வளவு வன்மையா இருக்கு. அதுக்கு நான்கு காரணம் இருக்கு, அது கையின் வன்மைக்கு காரணம் நான்கு. என்ன முதல் காரணம் சொல்லப்படுங்க, கடுங்கண்ண கொள்கழிற்றால் காப்புடைய எழுமுறுக்கி பொன் இயல் புனை தோட்டியான் முன்பு துறந்து சமந்தாங்கவும் கோட்டை கதவு தடை மரத்தை முறிக்க கொள்கழிற்றை பொன் பூன் போட்ட அங்கு சத்தால் வலிமையுடன் குத்தி போரிட்டு தாக்கவும். என்ன பண்ற, போர்க்களத்துல இருக்கப்போ உங்களது யானைகளை வந்து அடக்கணும் இல்லையா, அந்த யானைகள் வந்து என்ன பண்ணும், கோட்டை கதவு தடைமரத்தை முறிக்கும் வண்ணம் இருக்கக்கூடிய அந்த கொள் களிறு, அந்த கொள் களிற்றை காப்புடைய எழு முறிக்குங்கிறாங்க. காப்பு என்பது பொன்பூன் போட்ட எழு என்ற அங்குசம். அந்த அங்குசத்தை முறுக்கி உனது யானையின் என்ன பண்ணணும், வலிமையுடன் பொன்னியல் புனை தோட்டியான் பொன்பூன் போட்ட அங்குசத்தால் அந்த யானையை குத்தி அடக்குவதற்காக என்ன இருக்கு, உனது கைகள் வன்மையாக இருக்கு, முன்பு துறந்த சமந்தாங்கவும். அடுத்து பாருடைத்த குண்டகளி நீர்வழுவம் நிவப்பு குறித்து நிலத்தை பிளந்து உருவாக்கிய சமந்தாங்கவும். பாருடைத்த குண்டகளி, பார் என்றால் நிலம், நிலத்தை பிளந்து உருவாக்கிய அகலியை அந்த அகலி நீரை நிவந்து தாண்டும்படி போர்க்குதிரைகளை இழுத்து பிடிக்கவும். நீரழுவம் நிவப்பு குறித்து நிமிர் பறிய மாத்தாங்க, பறி என்றால் குதிரை, இந்த நிமிர்ந்த புறவிகள் அந்த நீர் தான் நீர் நிறைந்த அகலிகளை நிவந்து தாண்டும்படி போர்க்குதிரைகளை இழுத்து பிடிப்பதற்காக உன் கை வன்மையா இருக்கு, அதனால உன் கை வலிமையாயிருச்சு. அடுத்து மூன்றாவது காரணம் சொல்றாரு, ஆவம் சேர்ந்த புறத்தை தேர்மிசை சாவண்ணான் வடுக்கொழ வழங்கவும். தேர் மீது இருந்து கொண்டு வெள்ளின் நானை வலிமையாக இழுத்தி எதிராளி வடுக்கொல அம்பு எய்யவும். ஆவம் சேர்ந்த புறத்தை தேர்மிசை சாவண்ணான் வடுக்கொல வழங்கவும். நீ அம்பை இழுத்து பிடிச்ச நேரத்துல எதிராளியோட உடலில் வந்து என்ன ஆகுது, வடுக்கல் தோன்றுகிறது, புண்கள் ஏற்படுகிறது. அந்த நானை இழுத்து பிடிப்பதற்காக உன் கை வன்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, நான்காவது காரணம், பரிசிலருக்கு அருங்கலம் நல்கவும். இது மூன்றும் வெற்றி சிறப்பு, போர்க்களத்தில் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உன் கை வன்மையா இருக்கு. அது மட்டும் இல்ல, பரிசிலருக்கு அரிய அணிகலன்களை வழங்கும் போதும் உன் கை வன்மையாக இருக்கிறது, அளவில்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுல வன்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சேரமான் செல்வ கடுங்கோன் வாலியாதனோட கை வன்மைக்கு இந்த நான்கு காரணத்தையும் என்ன பண்றாரு, கபிலர் நிரல்படுத்துறாரு. அடுத்து சொல்றாரு, என் கை மென்மையாக உள்ளது ஏனெல்லாம், உன் கை வன்மையா இருக்கு ஆனா எனது கை ஏந்தர்மா மென்மையா இருக்குன்னு சொல்லி அதற்கான காரணத்தை அடுத்த பகுதியில சொல்றாரு பாருங்க. இப்போ செல்வ கடுங்கோ வாலியாதனோட கை வன்மைக்கு நான்கு காரணம் சொல்லியாச்சு. அதே நேரம் இவர் சொல்றாரு, என்னோட கை ஏந்தர்மா மென்மையா இருக்கு அப்படின்னு தனக்கான தனது கையின் மென்மைக்கு காரணத்தை சொல்றாரு. வழியாகும் நின் தாழ் தோய் தடக்க இயற்கை சொல்ற முழங்கால் அளவுக்கு நீண்ட உனது கைகளின் வன்மைக்கு நான்கு காரணம் அதை சொல்லியாச்சு. தனது கையோட மென்மைக்கு காரணத்தை இங்க சொல்றாரு பாருங்களேன், புழவு நாற்றத்த பைந்தடி பூ நாற்றத்த புகை கொலையி ஊன் துவை கரிசோறு உண்டு வருந்து தொழில் அல்லது பிரிது தொழில் அறியா அகலின். நன்றும் மெல்லிய பெருமா தாமே நல்லவர்க்கு ஆரணங்கு ஆகிய மார்பின் பொருணர்க்கு இரு நிலத்து அன்ன நொன்மை செருமிகு சேயை நின் பாடுனர் கையே. புலால் நாரும் புலால் நாற்றத்த பைந்தடி கரித்துண்டை பூ மனம் கமலம் தீயில் வாட்டி புகை கொலியி. அது மட்டும் இல்ல, உணவும் துவையலும் கரிசோருமாக நீ வழங்கியதை உண்டு வருந்தும் தொழில் அல்லது வேறு தொழில் அறியாததால் மென்மையாக உள்ளது. எனக்கு வேலை சாப்பிடுறது மட்டும்தான், அது என்ன மாதிரியான உணவு, நீ கொடுக்கக்கூடிய புகை புலால் நாரும் கரித்துண்டு அதை என்ன பண்றாங்க, பூ மனம் கமலும் தீயில வாட்டுறாங்க. அதுல அதோட சேர்த்து உணவும் துவையலும் கரிசோருமாக ஒன்றோடு ஒன்று கலந்து நீ வழங்கியதை உண்டு வருந்து வருந்த ஒண்ணுதான், கரிசோறு உண்டு வருந்தும் தொழில். சாப்பிட்டு யாராவது வருந்துவாங்களா அப்படின்னு கேட்டா செல்வக்கடுங்கோ வலையதான் அவ்வளவு உணவு வழங்குறாங்க புலவர்களுக்கு. அதனால் உண்டு வருந்தும் தொழில் அல்லது பிரி தொழில் அறியா, எனக்கு அந்த தொழிலை தவிர வேற தொழில் அறியாததால் மென்மையாக உள்ளது அறியா அகலின். அடுத்து சொல்றவங்க, நன்றும் மெல்லிய பெருமை தாமே நல்லவர்க்கு ஆரணங்கு ஆகிய மார்பின்
உன் மார்பு நல்லவர்களுக்கு நல்கும் நிறைந்த இன்பம் பெருக்கு பெருக்கு துன்பமாகவும். யாருக்கு துன்பமா இருக்கு? பெண்களுக்கு இல்லையா? உன் மார்பு நல்லவர்களுக்கு நல்கும் நிறைந்த இன்பம் பெருக்கும் துன்பமாகவும். ஆரணங்கு மெல்லிய மார்பின் பொருணருக்கு இருநிலத்து அண்ணன் உண்மை, பொருணருக்கு குத்து கலைஞர்களுக்கு தாங்கும் நிலமாகவும் இருக்கு உனது மார்பானது. பெண்களுக்கு துன்பம் தருவதாக இருக்கிறது, பொருணருக்கு பொருணர்களை தாங்கும் நிலமாக இருக்கிறது இருநிலத்து அண்ணன் உண்மை. சேருமிகு சேயை நின் பாடுனர் கையே. இத்தக பேராற்றல் மிக்கவனே, பேராற்றல் மிக்க சேயை என்கிறார். செருமிகு சேயை, சே என்பது இங்கே சேயை என்பது முருகப்பெருமான குறிக்கிறது. முருகக்கடவுளுக்கு இணையானவனே, பேராற்றல் மிக்க முருகப்பெருமான் போன்றவனே, உன்னை பாடுவோர் கை மென்மையாக உள்ளது, நின் பாடுனர் கை மென்மையாக உள்ளது. உனது கை மட்டும்தான் வன்மையாக இருக்கு, உன்னை பாடக்கூடிய அத்தனை பேரோட கையும் மென்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லி கபிலர் அழகா என்ன பண்றாரு, பாடான் தேனையில செல்வ கடுங்கோ வாலி அதனை இவ்வாறெல்லாம் வாழ்த்துகின்றார். பாடல் புறநா நூற்றோட 105வது பாடல். பாடுபட்டோன் வேள்பாரி திணை பாடான் திணை துறை விரழி ஆற்றுப்படை. இந்த பாடலோட பின்னணிங்கிறப்ப ஒரு சமயம் வறுமையால் வாடும் விரலி ஒருத்தியை கபிலர் கண்டார். வேள்பாரியிடம் சென்று அவனை புகழ்ந்து பாடினால் அவன் பரிசில் பெறலாம் என்று அவளை ஆற்றுப்படுத்துவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்ப கபிலர் வந்து விரலியை ஆற்றுப்படுத்துகிறார். என்ன சொல்லி ஆற்றுப்படுத்துறார்? சேழை பெருகுவை வாழ்நுதல் விரலி, தடவுவாய் கழித்த மாயுதல் குவளை, வண்டு படு புதுமலர்த்தன் சிதற்கலாவ, பெய்யினும் பெய்யாதாயினும் அருவி கொள்ளு வியன்புலத்து உழைக்கால் ஆட, மாழ்பு உரை நெடுவரை கோடுதோறு எழுதரும் நீரினும் இனிய சாயல் பாரி வேள்பால் பாடினே செலினே என்கிறார். என்ன சொல்ல பாருங்க, ஒளி பொருந்திய நெற்றியை உடைய விரலியே, சே இலை பெருகுவை, நீர் பெரிய நீர் சுனைகளில் தலைத்த கரிய இதழ்களையுடைய குவளையின் வண்டுகள் மொய்க்கும் புது மலர்களில் குளிர்ந்த மலை துளிகள் கலக்குமாறு மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் சே இலை பெருகுவை, அழகான அணிகலன்களை அணிந்த பிறை போன்ற நெற்றியை உடலியே உடைய விரலியே, நான் சொல்வதை கேட்பாயாக. தடவு வாய் கழித்த மாயிதழ் குவளை, கரிய இதழ்களுக்கு இதழ்களை உடைய குவளையில் வண்டுகள் மொய்க்கும், தடவு வாய் கழித்த மாயிதழ் குவளை இல்லையா? அந்த குவளை மலர் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா பெரிய நீர் சுனைகளில் தலைத்து வளர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட வண்டுகள் மொய்க்கும் புது மலர்களில் குளிர்ந்த மலை துளிகள் கலக்குமாறு மழை பெய்தாலும் பெய்யாவிடும், வண்டுபடு புது மலர் தன் சிதர் கலாவ, பெய்யினும் பெய்யாதாயினும் மழை பெய்தாலும் மழை பெய்யாவிட்டாலும் மேகங்கள் மோதுகின்ற நெடிய பரம்பு மலையின் சிகரங்களிலிருந்து வரும் அருவிகளின் நீர் கொள்ளுழு வியன் புலத்து உழைகால் ஆட. அருவி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் பாறையோட பரம்பு மலையிலிருந்து அருவி வந்து முழங்கிக் கொண்டே இருக்கிறது. நீர்வளம் நிறைந்த நிலம் அது. அந்த இடத்துல கொள்ளுழு வியன் புலத்து உழைகால் ஆட, கொள் விளைப்பதற்காக உழுத வயல்களில் வாய்க்காலாக ஓடி வருகிறது அந்த அருவி நீரானது. கொள்ளு விளைக்கக்கூடிய வயல்களில் வாய்க்காலாக உழைகால் ஆட, மாழ்வு உடை நெடுவரை கோடுதொரு எளிதரும் அப்படிங்கிறது. அந்த நீரினும் மிகவும் இனிய தன்மை வாய்ந்தான் வேள்பார். நீரினும் இனிய சாயம், அந்த விண்ணை முட்டிய மேகங்கள் உரசி செல்லக்கூடிய அளவுக்கு விண்ணை முட்டிய நெடிய மலைகளை உடையது அந்த பாரியோட பரம்பு மலையும், அந்த பரம்பில் வீழக்கூடிய அருவியும். அந்த அருவி நீரை காட்டினும் இனியன் யாருன்னா பாரி. நீரினும் இனிய சாயல், அவனை நீ பாடி சென்றால் சிவந்த பொன்னாலான அணிகலன்களை பெறுவாய், பாடி வேள்பால் பாடினை செலினே. பாரியை நீ பாடி சென்றால் அவன் உனக்கு அளவற்ற சிவந்த பொன்னால் ஆகிய ஆபரணங்களை பரிசலாக வழங்குவான் என்று கபிலர் விரலியை ஆற்றுப்படுத்துகிறார். பாடல் புறநானூற்றோட 106வது பாடல். பாடப்பட்டோன் அதே வேள்பாரிதான் திணை பாடான் திணை துறை இயன்மொழி துறை. இந்த பாடலோட பின்னணி அப்படிங்கிறப்போ பாரியோட வள்ளல் தன்மையை பற்றி கபிலர் எப்படி சொல்றாரு பாருங்க. தன்னை நாடி வருவோர் அறிவில்லாதவர் ஆனாலும் அற்ப குணமுடையவராக இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டுவன அளிப்பதை தன் கடமையாக கொண்டவன் வேள்பாரி அப்படிங்கிற. யாரா வேணாலும் இருக்கலாம், அறிவு நிறைந்த புலவர்களுக்கும் விரலியர்களுக்கும் தான் பொருணருக்கும் தான் பாரி வந்து வாரி வழங்குவானா என்றால் இல்லை. தன்னை நாடி வரும் அத்தனை பேருக்கும் வரையாது வழங்கக்கூடிய வள்ளல் என்று பாரியின் பெருமையை என்ன பண்றாரு கபிலர் பாடுகின்றார். இந்த பாடலோட பாடலை பார்க்கலாம். நல்லவும் தீயவும் அல்ல குவியின புள்ளிலை இறுக்கம் ஆயினும் உடையவை, கடவுள் பேனேன் என்ன அங்கு மடவர் மெல்லியர் செல்லினும், கடவன் பாரி கைவன்மையே.
நல்லவும் தீயவும் அல்ல, குவியினர் புள்ளிலை எருக்கமாயும். நறுமணம் இல்லாத காரணத்தால் எருக்கம் பூ நல்ல பூக்களின் வகையை சேராது. எருக்கம் பூவை வந்து நல்ல காரியத்துக்கு பயன்பட மாட்டாங்க, வளர்த்த மாட்டாங்க, ஏன்னா நறுமணம் கிடையாது அதுல இல்லையா. ஆனால் எருக்கம் பூ கடவுளுக்கு சூட்டப்படும் பூக்களில் ஒன்று, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த மாட்டோம், ஆனால் இறைவனுக்கு சூட்டும் இல்லையா. உடையவை கடவுள் பேனேம் என்ன, நறுமணம் இல்ல, நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த மாட்டோம், ஆனாலும் எருக்கம் பூவை என்ன பண்ணிட்டு இருக்கோம், இறைவனுக்கு சூட்டி அழகு பார்க்கின்றோம். பூக்களில் இறைவனுக்கு சூட்டப்படும் பூக்களில் ஒன்று என்ற காரணத்தால் அது தீய பூக்களின் வகையில் சேராதது. ஆகவேதான் அதை நல்லவும் தீயவும் அல்ல என்று கபிலர் கூறுகின்றார். நல்லவும் தீயவும் அல்ல, குவியின புள்ளிலை எருக்கமாயினும். நல்லதும் கிடையாது, என்னது கிடையாது, கெட்டதும் கிடையாதுங்கிறார். நல்லது தீயது என்ற இரு வகையிலும் சேராத சிறிய இலையுடைய எருக்கம் செடியில் உள்ள மலரானது பூங்கொத்தாயினும் அது தான் தன்னிடம் உள்ளது என்று அந்த கடவுளுக்கு அளிப்பான். ஆனால் கடவுள் அதை விரும்ப மாட்டேன் என்று கூறுவதில்லை. எருக்கம் பூ நல்லதுன்னு சொல்றதா கெட்டதுன்னு சொல்றதா தெரியல. குவியினர் புள்ளிலை இருக்கம் சிறிய இலைகளை கொண்ட எருக்கம் பூவாக இருந்தாலும் அதை இறைவனுக்கு சுட்டுறப்போ இறைவன் வந்து அதை வந்து மறுக்குவா செய்யறாரு. என்ன பண்றாரு, இறைவனுக்கு அங்க பேதம் இல்லை இல்லையா, இறைவனுக்கு எல்லாமே ஒன்றுதான். அதுபோல அங்கு எப்படி இறைவனிடம் அனைவரும் இறைவன் அனைத்தையும் ஒன்றாக பார்க்கின்றாரோ, நறுமணமிக்க மலரும் அவருக்கு ஒன்றுதான், எருக்கம் பூவும் இறைவனுக்கு ஒன்றுதான் இல்லையா. அதுபோல அறிவில்லாதவரோ அல்லது அற்ப குணமுடையவரோ, அங்கு மடவர் மெல்லியர் செல்லினும், மடவர் என்பது அறிவிலியர், சில மெல்லியர் என்பது அற்ப குணமுடையவர், யார் வேணாலும் போகட்டும், மடவரோ அறிவில்லாதவரோ அற்ப குணமுடையவரோ பாரியிடம் சென்றாலும் கடவன் பாரி கைவன்மையே, அவர்களுக்கு பாரி என்ன பண்ணுவான், கொடை வழங்குவதை தன் கடமையாக கருதுகின்றான். அவர்களுக்கும் கொடை வழங்குவதை தனது கடமை நினைக்கிறான். கடவுள் போன்றவன் பாரிகிறான், கடவுளுக்கு பாரபட்சம் இல்லை. இங்கே கடவுள் போன்ற பாரியிடமும் பாரபட்சம் இல்லை. யார் போனாலும், அறிஞன் போனாலும், அறியாதவன் ஒருவன் அறிவிலி போனாலும், பாரியை பொறுத்தவரை வள்ளல் தன்மை மட்டும்தான் முதன்மையானது, அவன் இறைவனை போன்றவன் என்கிறார் கபிலர். பாடல் புறநானூற்றோடு 107வது பாடல். பாடப்பட்டோன் வேல்பாரி திணை பாடான் திணை துறை வந்து இயன்மொழி துறைதான். இந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட வஞ்ச புகழ்ச்சி அணிப்பாங்க அமைஞ்சிருக்கு. பாரியின் கொடையை பழிப்பது போல புகழும் பாடல் இது. பாடல் பாருங்க. பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புழவர். பாரி ஒருவனும் அல்லன் மாறியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே அப்படிங்கிற பொருள் பாருங்க. பாரி பாரி என்று சென்னா புலவர் ஒருவரை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார், இது தகுமா அப்படிங்கிற. பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். இந்த செம்மையான நாவினையுடைய புலவர்கள் அனைவரும் யாரை பார்த்தாலும் பாரி பாரி அப்படின்னு சொல்லி ஒருவனையே ஏத்திட்டு இருக்காங்களே, அது சரியா? பாரி ஒருவனும் அல்ல, பாரி ஒருவன் மட்டுமா வரையாது வழங்கக்கூடியவன், கைமாறு கருதாமல் வழங்கக்கூடியவன் பாரி மட்டும்தானா? யார் சொன்ன? பாரியை போல வழங்கும் மலை ஒன்றும் இருக்கிறதே. இந்த உலகத்தை புறக்கும் வண்ணம் கைமாறு கருதாமல் வழங்குவதில் பாரி மட்டும் இல்ல, மாரியும் உண்டல்லவா, மலையும் இருக்கு இல்லையா. ஆனா அந்த மலையை விட்டு விட்டு பாரியை மட்டுமே புலவர்கள் பாடுவது ஏனோ என்கிறார் கபிலர். அப்போ இதை வெளிப்படையா பாக்குறப்போ பாரியை இகழ்வது போல இருந்தாலும் பாரியும் மாரியும் ஒன்று என்று கைமாறு கருதாது உதவி செய்வதில் இருவரும் ஒன்றே என்ற பாங்குல கபிலர் வேள்பாரியை வாழ்த்துகிறார். ரொம்ப அழகான பாடல். அடுத்த பாடல் புறநானூற்றோட 108வது பாடல். பாடப்பட்டோன் வேள்பாரி திணை பாடான் திணை துறை இயன்மொழி துறைதான். பாரியோட வள்ளல் தன்மையைதான் வாழ்த்துகிறார். சரியா பாருங்க. குரத்தி மாட்டிய வரற்கடை கொல்லி ஆரம் ஆதலின் அம்புகை அயலது சாரல் வேங்கை பூஞ்சினை தவழும் பரம்பு பாடினர் அதுவே அறம் பூண்டே பாரியும் பரிசிலர் இறப்பேன் வாரேன் என்னான் அவன் வரை என்னே. குரத்தி மாட்டிய வரற்கடை கொல்லி, மலைவாழ் குரத்தியர் சந்தனக்கட்டையின் ஒரு நுனியில் தீ மூட்டி தொங்க விட்டிருப்ப. குரத்தி மாட்டிய வரற்கடை கொல்லி, அந்த தீக்கடை கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப மாதிரி தீக்குச்சிகள் எல்லாம் கிடையாது. அப்போ விறகு விறகு எடுத்துக்கொண்டு அடுப்பு மூட்டுவதற்காக அந்த தீக்கடை கோள்களை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சந்தன அது வந்து என்ன கோல், என்ன கோலை பயன்படுத்தியிருக்காங்கன்னா சந்தனக்கட்டையின் ஒரு நுனையில் தீ மூட்டி தொங்க விட்டிருப்ப. ஆரம் மாதிரி நம் புகை அயலது, அதோட வாசனை அதன் மனம் பூத்திருக்கும் வேங்கை பூ மனத்தோடு சேர்ந்து மலைச்சாரியில் கவனம். ஆரம் மாதிரி அது நறுமணம் மிக்க புகை இல்லையா, சந்தன மரத்தோட புகை. அந்த புகையோட அருகில் உள்ள சாரல் வேங்கை பூஞ்சினை தவளம், அருகில் பூத்திருக்கும் வேங்கை பூ மனத்தோடு சேர்கிறது. இது சந்தனத்தின் மனமும் வேங்கை பூவின் மனமும் ஒரு சேர கமலும் நாடு
வேள்பாரியின் பரம்பு நாடு இல்லையா. இப்படிப்பட்ட மனம் கமலும் நாட்டின் அரசன் பார் பரம்பு பாடினர் அதுவே. பரிசில் வேண்டுவோர் கேட்டால் பாரி என்ன பண்ணுவானா, அறம் பூண்டு பாரியும் பரிசிலர் இறப்பின் வாரேன் என்ன. பரிசிலர் வேண்டுவோர் கேட்டால், பரிசிலர் வந்து இந்த பொருள் வேண்டும் என்று கேட்டால் பொருளை மட்டுமல்ல தன்னையே பரிசாக அவர்களுக்கு கொடுத்து விடக்கூடியவன் பாரி. பாரி மட்டுமன்று அவன் பரம்பும் அத்தகையதே அப்படின்னு. ஓ, பரிசிலர் வந்து கேட்டால் பொருளை வழங்குவது வள்ளல் தன்மை மட்டும் கிடையாது, தன்னையே கொடுப்பவன் பரிசிலர் இருப்பின் வாரேன் என்ன. யாரேனும் அவர்கிட்ட போய் தன்னையே தா என்று கேட்டாலும் யோசிக்காமல் கொடுக்கக்கூடியவன், தன்னையே பரிசலாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு வள்ளல் தன்மையில் சிறந்தவன் என்று பாரியை கபிலர் வாழ்த்துகின்றார். அடுத்த பாடல் புறநானூறு 109வது பாடல். இந்த பாடலும் கபிலர் தான் பாடுறாரு. பாடப்பட்டோன் வேள்பாரி திரை நொச்சி திரை துறை மகன் மறுத்தல் அப்படிங்கிற துறைதான். இந்த பாடல் வந்து மூவேந்தர்கள் மூவரும் வந்து பாரியை வந்து போருக்கு அழைத்து நிற்கிறப்போ அவர்கள் முன்பாக பாரியின் பெருமையை பற்றி கபிலர் பாடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் மிக நீண்ட பகுதியா இருக்கிறதுனால இரண்டு பிரிவா பிரிச்சு கொடுத்துருக்கேன். முதல் பகுதியை பார்த்துட்டு அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். அலிதோதானே பாரியது பரம்பே நலிக்கொள் முரசின் மூவிரும் முற்றினும் உழவர் உலாதன நான்கு பயன் உடைத்தே ஒன்றே சிறையிலை வெதிரின் நெல் விளையுமே இரண்டே தீஞ்சுளை பழவின் பழம் ஊர்க்குமே மூன்றே கொழுங்கொடி வள்ளி கிழங்கு வீழ்க்குமே நான்கே அணி நிற ஒரி பாய்தலின் மீது அழிந்து திணிநெடும் குன்றம் தேன் சொரியுமே வான்கண் அற்று அதன் மழையே வானத்தே மின்கண் அற்று அதன் சுனையே ஆங்கு அப்படிங்கிற. பாரியோட பரம்பு மலையை பத்தி சொல்றப்ப சொல்ற அழிதோதானே பாரி எது பரம்பே, பாரியின் பரம்பு மலை இறங்கத்தக்கது அப்படிங்கிற. ஏ, பெருமையுடைய முரசுடன் நீங்கள் மூவரும் சேர்ந்து முற்றுகை இட்டாலும் நலிக்கொள் முரசின் மூவிரும் முற்றியும் நீங்கள் மூன்று பேரும் சேர்ந்து போரிட்டு வந்தாலும் உங்களை பொறுத்தவரை பாரி மலை இறங்கத்தக்கது அப்படிங்கிற. ஏ, உழவர் உழாமல் விளையும் பயனுள்ள நான்கு பொருட்கள் பரம்பு நாட்டில் உள்ளன. உழவர் உழாதன நான்கு பயனுடைத்து உழவர்கள் உழுது விளைவிக்க முடியாத நான்கு பொருள்கள் வந்து அந்த மலையில் விளைகிறது அப்படிங்கிற. அது என்ன நான்கு பொருள்கள்? ஒன்றே, முதல் பொருள் சிறு இலை வெதிரின் நெல் விளையுமே, சிறிய இலைகளை உடைய மூங்கிலின் நெல் விளையும். இதை வந்து உழவர்கள் வந்து உழுது விதைக்க முடியாது. மூங்கில் நெல் இல்லையா, செந்நெல் வெண்ணெலை வந்து உழவர்கள் உழலாம். மூங்கில் நெல் அப்படிங்கிறது வந்து உழவர்களால் விளைவிக்க முடியாத நெல், அது இயற்கையாக விளையக்கூடியது. ஒன்றே சிறிய இலையை கொண்ட மூங்கிலில் நெல் விளையும். இரண்டு, தீஞ்சுளை பழவின் பழம் ஊழ்க்குமே அப்படிங்கிறது. இனிய சுளைகள் உள்ள பழாவில் பழுத்த பழங்கள் இருக்கும். பாரி பரம்பு மலைக்கே உரிய சிறப்பு என்னன்னா அந்த பலாப்பழம். அது வந்து அந்த பரம்பை தவிர வேற எங்கேயும் கிடைக்காது. அதுவும் இயற்கையாக விளைஞ்சதுதான், உழவர்கள் வந்து உழுது விளைவித்தது கிடையாது. அடுத்து மூன்றாவது, மூன்றே கொழுங்கொடி வள்ளி கிழங்கு வீழ்க்குமே, மூன்று வளமான வள்ளி கொடியிலிருந்து கிழங்குகள் கீழே தாழ்ந்து இருக்கும். நான்கே அணிநிற ஒரி பாய்தலின் மீது அழிந்து திணிநெடுங்குன்றம் தேன் சொரியுமே. நான்கு, அழகிய நிறமுள்ள குரங்குகள் தாவுவதால் தேனடைகள் மிகவும் அழிந்து கனத்த நெடிய மலையிலிருந்தே தேன் சொரியும். தேனடைகள் நிரம்பி இருக்கு, அழகிய நிறமுள்ள குரங்குகள் தாவுறதுனால அந்த தேனடைகள் அழிந்து கிழிந்து கனத்த நெடிய மலையிலிருந்து தேன் ஒழுகக்கூடியது. இப்படிப்பட்ட பாரி பரம்பு மலையில் பாரி பரம்பு மலை அகல நீல உயரத்தில் வானை போன்றது வான்கண் அற்று அதன் மலையே, வானத்தை போன்றது வானத்து மீன்கண் அற்று அதன் சுனையே, வானில் உள்ள விண்மீன்கள் போன்றவை அங்குள்ள நீர் சுனைகள் என்று பாரியோட பரம்பு மலையை முதல் பகுதியில கபிலர் புகழ்கிறார். அடுத்த பகுதியில என்ன சொல்றாரு? மரந்தோறும் பிணித்த கழிச்சினர் ஆயினும் புலந்தோறும் பரப்பிய தேரினர் ஆயினும் தாளின் கொள்ளலீர் வாளின் தாரலன் யானறிகிவன் அது கொள்ளும் ஆரே சுகிர்புரி நரம்பின் சீரியாள் பண்ணி விரையொளி கூந்தல் நும் விரளியர் பின்வர ஆடினீர் பாடினீர் செலினே நாடும் குன்றும் ஒருங்கு ஈவுமே அப்படிங்கிற. அப்படிப்பட்ட அந்த மலையில் நீங்கள் மரங்கள் தோறும் யானைகளை கட்டினால் மரந்தோறும் பிணித்த கழிச்சினர் ஆயினும் உங்கள்ட்ட மிகப்பெரிய யானை படைகள் இருக்கலாம். அந்த படைகளை கொண்டு வந்து அந்த பரம்புல இருக்க அத்தனை மரங்கள்ல கட்டுறாலும் அதனால அவங்க அஞ்ச போவது கிடையாது. அதனால உங்களால பாரியோட பரம்பு மலையை வென்று எடுக்க முடிஞ்சிடாது. யானைப்படை இருந்தாலும் உங்களால் பாரியின் பரம்பு மலையை வெல்ல முடியாதுங்கிற. அடுத்து புலந்தோறும் பரப்பிய தேரினீர் ஆயினும் நீங்கள்
நிலமெல்லாம் இடமெல்லாம் தேர்களை நிறுத்தினாலும் உங்கள் முயற்சியால் பரம்பு நாட்டை பெற முடியாது. தாளின் கொள்ளரில் வாளின் தாரலன், நீங்கள் வாளால் போரிட்டாலும் அவன் தன் நாட்டை உங்களுக்கு தரமாட்டான். யான் குறி அறிகுவன் அது கொள்ளுமாறே, அதை அடையும் வழியை நான் சொல்றேன். அப்போ யானை படையாலும் தேர்ப்படையாலும் வாட்படையாலும் வெல்ல முடியாத பரம்பு மலை அது. அந்த மலையை வெல்வதற்கான வழி ஒண்ணு என்கிட்ட இருக்கு, கபிலர் சொல்ற. வேணா அந்த வழியை நீங்க பின்பற்றினீர்கள் என்றால் இந்த மூவேந்தர்கள் மூவராலும் பாரியோட பரம்பு மலையை எளிதில் கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கபிலர் வந்து பரம்பு மலையை கைப்பற்றுவதற்கான வழியை சொல்றாரு. பாருங்க, என்ன பண்ணா பாரியோட பரம்பு மலையை கைப்பற்ற முடியுமா? சுகிர்புரி நரம்பின் சீரியாள் பண்ணி விரையொளி கூந்தல் நும் விரலியர் பின்வர ஆடினீர் பாடினீர் செலினே நாடும் குன்றும் ஒருங்கியுமே. நான் அந்த வழியை சொன்னேன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாரியோட பரம்பு நாடும் அவனது பரம்பு மலையும் ஒரு சேர கிடைக்கும். ஒன்னா அவனே கொடுத்துருவான், நீங்க சண்டை போட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, அவனே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாரு. சொல்றாரு பாருங்களேன், தெய்வ தொய்வற்றதாகவும் இறுக்கமாகவும் சுகிர்புரி நரம்பின் அப்படிங்கிறாங்க. சுகிர்தல் என்றால் தொய்வு உறாமல் இழுத்து கட்டப்பட்ட நரம்பு. தொய்வுற்றதாகவும் இறுக்கமாகவும் உருக்கப்பட்ட நரம்பினை உடைய சிறிய யாழை செய்து, சுகிர்புரி நரம்பின் சீரியால் பண்ணி ஒரு சிறிய யாழை செய்துக்கங்க. அதை நீட்டி விரையொலி கூந்தல் உங்கள் விரலியர் பின்வர, மனமிக்க தலைத்த கூந்தலை உடைய உங்கள் விரலியர் பின்வர அவர்கள் முன்பாக நீங்கள் ஆடினீர் பாடினீர் சென்று ஆடியும் பாடிக்கொண்டும் சென்றால், இரவலராக சென்றால் அப்படிங்கிறார். எளிமையா சொல்ல போனா போர் புரிந்து பரம்பு மலையை வெல்ல முடியாது, வேண்டுமானால் இரவலராக விரலியரை கூட சேர்ந்து சீரியாலை இசைத்துக் கொண்டு ஆடியும் பாடியும் சென்றீர்களானால் பாரி பரம்பு நாட்டையும் பரம்பு மலையும் ஒருங்கே உங்களுக்கு அளிப்பான். ஒருங்கு ஈயுமே, அது மட்டும்தான் ஒரே வழி பரம்பை கைப்பற்றுவதற்கு. வேற எந்த வழியும் உங்களால என்ன கிடையாது, எந்த வழியிலும் போய் பாரியோட பரம்பு மலையை வெல்ல முடியாது. ஏனால் பாரியின் பரம்பு மலை வெல்வதற்கு அரிது என்று பாரியோட பரம்பு மலையில் நாலு வகை சிறப்புகளை முதல்ல சொல்லிட்டு அதை கைப்பற்றுவதற்கான வழிமுறைகளையும் மூவேந்தர்களிடம் கபிலர் என்ன பண்றாரு, மகன் மறுத்தல் என்னும் துறையில விளக்குகின்றார். இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம். இனி வரும் பகுதிகளை அடுத்தடுத்த கனல்களை காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த கனல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாம கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த கனலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.